ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் வித் விளாக் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ரெகுலராக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் போகிற பசங்களுக்கு மேக்ஸிமம் ஹெல்த்தியான ஐட்டமாக என்னென்ன வீட்லேருந்தே கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஐடியாவாகவும் ஷேர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி என்னோடய பசங்களுக்கு நான் என்ன கொடுத்து விடுறேன் அப்படிங்கிறதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பொதுவாகவே ஹாஸ்டல்ல ஃபுட் எல்லாமே கிடைக்கும் பட் எந்த அளவுக்கு அது ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லவே முடியாது பொதுவாக அம்மாவாக நான் வந்து எந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிறேனோ அதை அவங்க தனியாக வந்து அவ்வளவும் பண்ணுவாங்களாம் அப்படின்னு தெரியாது பொதுவாகவே என்னோடய பசங்களுக்கு நான் எவ்வளோ ஐட்டம் கொடுத்து விட்டாலுமே அது எல்லாருமே கரெக்டாக சாப்பிட்றாங்களாங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய டவுட்டாக இருக்கும் மோஸ்ட்லி இந்த டேட்ஸ் எல்லாமே அயன் கண்டக்காக கொடுத்து விடுவேன் பட் அது எப்போ கேட்டாலுமே இருக்குங்கிற மாதிரியே சொல்லிகிட்டு இருப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்கேன் ஏதோ காலேஜில் வந்து ஃபங்க்ஷன் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு க்ரீன் கலர் தீம் அப்படின்னதுனால அதுக்கு தேவையான வளையல் அப்புறம் அங்கே கொடுத்துருக்கிற லாக்கருக்கு லாக்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு வரும்போதே என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நான் வந்து லிஸ்ட் அவுட் கேட்டு வாங்கிடுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வந்து ஹெல்தியான ப்ராடக்ட்ஸ் பேக்கிங்கில் ஜிப்ளாக்ல இருக்க மாதிரி வாங்கி கொடுத்துருக்கேன் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் மால்ட்டு அப்புறம் பனானா மால்ட்டு அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் பவுடர் அது வாங்கி கொடுத்துருக்கேன் இது எல்லாமே ஹெல்தியான வேர்ஷன் அப்புறம் போர் அடிச்சிச்சின்னா சாப்பிட்றதுக்கு சாக்கோஸ் வேர்க்கடலை அப்புறம் வீட்லேயே பண்ண உளுந்து குக்கீஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன் இது வந்து கருப்பு உளுந்தில் பட்டர் போட்டு நானே பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ஹாஸ்டலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபெசிலிட்டி இருக்காது ஸோ அந்த மாதிரி ரெடி டு ஈட்டாக கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சாப்பிடுவாங்க ப்ளஸ் ஹெல்தியாக கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஹெல்தியான பொருளை சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இதில் வந்து அன்ஹெல்தியாக நான் என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீவரேஜஸ் வந்து வாங்கி கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்கள நம்ம எந்த அளவுக்கும் நம்ம வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படி ரொம்ப கண்ட்ரோல் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபெடப் ஆகிடுவாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு சில விஷயத்தை நம்ம கொடுக்கவும் செய்யணும் அதை லிமிட்டடாகவும் கொடுக்கலாம் ஸோ இந்த மில்க் ஷேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்றைக்காவது போர் அடிக்கும் போது கேண்டீனில் போய் வாங்குறதுக்கு பதில் அவளே கையில் வச்சுக்கிட்டான்னா எடுத்து குடிச்சிக்குவான் அப்புறம் முருங்கைக்கீரை பொடி கொடுத்துருக்கேன் அப்புறம் கொடை இப்போ எமர்ஜென்சியாக சீசன் வந்து பயங்கர மழை பெய்யுது அப்புறம் இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஹோம்மேட் ஜாம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்புறம் பாசி பருப்பு வந்து எப்போவுமே ப்ரோட்டீன்க்காக நான் கொடுத்து விடுவேன் அதுக்கு வீடோ ஃப்ரிட்ஜோ எதுவுமே தேவையில்லை சும்மா தண்ணியில் ஊற வச்சு ஒரு ஃபோர் டேஸ் வச்சு சாப்பிடுவாங்க ஸோ ப்ரோட்டீன் வந்து அவங்களுக்கு நல்லதாக கிடைக்கும் எப்போ போகிறாங்களோ அப்போ எந்தெந்த ஃப்ரூட்ஸ் வந்து வெளியில் வச்சு சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து கொடுப்பேன் இந்த தடவை மாதுளம்பழம் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் அப்புறம் வேர்க்கடலை கொடுத்துருக்கேன் முகத்தில் தேய்ச்சிக்கிறதுக்காக கடலை மாவும் பேக் பண்ணி கொடுப்பேன் நான் அதுக்கப்புறம் ஹேர் கேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஸ் குட்னஸோட ரோஸ்மெரி வாட்டர் வந்து நான் பல்காக வாங்கி அதை அவளுக்கு இன்னொரு பாட்டிலில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி நான் கொடுக்குறேன் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் என்னோடய பசங்களுக்கு தேவையான ஐட்டத்தை நான் கொடுக்கும்போது எனக்கும் அந்த ஒரு ஒன் மந்த் வந்து பிள்ளைங்களுக்கு கரெக்டான விஷயத்தை செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் மதர் கிளீட்டினஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி அழகாக பேக் பண்ணி அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு வர்றது தான் என்னோட மெயின் டாஸ்க் அதுக்கப்புறம் தான் அடுத்த எந்த ஒரு ஒர்க்குமே நான் பார்ப்பேன் பேசிக்காகவே என்னோடய நேச்சர் இது தான் ஸோ ஹாஸ்டல் போகிற பசங்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுக்கலாம் மேக்சிமம் இந்த மாதிரி ரெடி ஈட் மாதிரி கடல கல்லை மிட்டாய் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஹெல்த்தியாக இருக்கும் டேட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இருக்குது அப்படினதுனால நான் இந்த தடவை கொடுத்து விடலை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டெண்டில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ அகெயின்